ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் தி டே நைன் ஆஃப் பிளாக் போர்ட் சீரிஸ் இன்றைக்கி வந்து மார்ச் மந்த்தில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம் இதோட மார்ச் மந்த் வந்து முடியுதுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம ஏப்ரல் மந்த்தை வந்து கவர் பண்ண போகிறோம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி ஒன்னை வந்து ஒரு சிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டேஸாக நம்ம செலிப்ரேட் இருக்கோம் அது என்னன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மார்ச் டுவெண்ட்டி ஒன் வந்து வேர்ல்டு போய்ட்ரி டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க பை யுனெஸ்கோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்னா நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து தேர்ட்டி எய்து ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் பாரீஸில் வந்து யுனெஸ்கோ வந்து ச கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ இருந்து தான் இந்த வேர்ல்டு போய்ட்ரி டே வந்து மார்ச் டுவெண்ட்டி ஒன்னாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இது பார்த்துட்டிங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இதில் இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு முக்கியமான இன்ஃபோ என்னன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை வந்து இன்டர்நேஷனல் டிகேட் ஃபார் த பீப்புள் ஆஃப் ஆஃப்ரிக்கன் டிசென்ட் அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த டிகேடை செலிப்ரேட் பண்ணுறோம் இதையும் பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி ஒன்னை நம்ம ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் டே எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் டேவாகவும் செலிப்ரேட் பண்ணுறோம் இதுவும் முக்கியமான என்போ அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடான்றதுனால இதை கொஷின் பேப்பரில் கேட்க சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டனில் வந்து குரூப் ஃபோர்லேயும் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஒன் இதோடைய தீம் வந்து இந்த வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி அதுக்கடுத்து வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டேவும் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஒன் தான் இதோடைய தீம் வந்து டிசைடு அதுக்கடுத்து வேர்ல்டு பப்பட்ரி டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் பொம்மலாட்டம்னு இல்லையா அந்த டேவும் மார்ச் டுவெண்ட்டி ஒன் இது டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த நவ்ரஸ்னு சொல்கிறாங்க நவ்ரஸ் இஸ் நத்திங் பட் த ஈரான் நாடு இருக்கு இல்லைங்க தட் இஸ் பர்ஷியனுடைய நியூ இயர் வந்து ஈரானியன் நியூ இயர் வந்து தான் நவ்ரஸ்ன்னு சொல்கிறாங்க தட் இஸ் நியூ டேன்னு சொல்கிறாங்க ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் நௌரஸ் வந்து மார்ச் டுவெண்ட்டி ஒன் தான் இதுவும் டூ தௌசண்ட் டென்லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க எதுவுமே இல்லைங்க நௌரஸ்ன்றது வந்து நியூ டேன்ற மாதிரி மீனிங் இரானியன் நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது இதில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபோ நமக்கு கோவிட் வந்துட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டேருந்து கொஞ்சம் ஃபண்டு தேவைப்படுன்றதுக்காக பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூ இனிஷியேட்டிவ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃபின் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஃபண்ட் ஓகேங்களா இதை பிஎம் மோடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் இதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் கேன் கான்ட்ரிபியூட் அண்ட் ஹெல்ப் த கவர்மெண்ட் ஓகேங்களா அகேன்ஸ்ட் த கோவிட் நைன்டீன்காக இது வந்து ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டாக இருக்க போது இதோடைய சேர்மனாக மோடி அவர்கள் இருக்க போகிறாங்க மெம்பர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருப்பாங்க ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தென் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீத்தாராமன் இவங்க எல்லாருமே இதில் இம்பார்ட்டண்ட்டான மெம்பர்ஸாக இருக்க போகிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் வெப்சைட் திட்ட சி பிஎம் இண்டியா டாட் ஜிஓவி டாட் என் ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம நம்மளுடைய ஃபண்டு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கலாம் இதுக்கு வந்து பேங்கிங் பார்ட்னராக யார் இருக்க போகிறாங்கன்னா எஸ்பிஐ தான் இருக்க போகிறாங்க இப்போது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ஒன் மந்த் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் குரோர் ருபீஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே அவங்களுடைய த்ரீ டேஸ் சேலரி கொடுத்துருக்காங்க தென் டாட்டா சன்ஸ் அண்ட் டாட்டா ட்ரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுத்தாங்க இது அந்த டைமில் ரொம்பவே பேசப்பட்டுச்சு அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க பிளஸ் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் கம்பெனியில் இருக்க இம்பார்ட்டன்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒன் டே சேலரி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கீ கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்குறேன் எஸ்பிஐயுடைய ஹிஸ்ட்ரி இப்போ யார் கரண்ட் சேர்மனாக இருக்காங்க அப்படிங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து மார்ச் ட்வெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது த ரிபப்ளிக் ஆஃப் நார்த் மெசிடோனியா இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து தேர்ட்டி எத்து மெம்பராக நேட்டோவில் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க அஃபிஷியலி இண்டக்ட் ஆயிருக்காங்க முப்பதாவது மெம்பர் நல்லா பார்த்துக்கோங்க நார்த் மெசிடோனியா அந்த கண்ட்ரி தான் நாட்டோன்னா என்னென்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் மிலிட்ரி அலையன்ஸ்னு சொல்கிறாங்க இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா வாஷிங்டன் ட்ரீட்டி வந்து ஃபோர்த்து ஏப்ரல் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து நடந்த அந்த ட்ரீட்டி வழியாக தான் அந்த நேட்டோ வந்து ஃபார்ம் பண்ணாங்க இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியமில் வந்து இருக்குது இதோடைய மேஜர் பர்பஸே என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்க மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லைங்களா இன்னோட டு கேரண்டி த ஃப்ரீடம் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் த்ரூ பொலிட்டிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் மீன்ஸ் ஓகேங்களா பொலிட்டிக்கலாவோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மிலிட்ரி டிஃபென்ஸ் இஷ்யூ இதாக வந்தால் கூட இந்த மெம்பர்ஸாக இருக்கவங்களுக்கு எல்லாருமே தே அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிப்பாங்க தே வில் கேரண்டி த ஃப்ரீடம் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதோடைய செக்ரட்டரி ஜென்ரலாக இப்போ யார் இருக்காங்கன்னா ஜென்ஸ் ஸ்டால்டென்பர்க் ஓகேங்களா இதை வேர்ட் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நார்த் மெசிடோனியா பற்றி பார்க்கலாம் இதோடைய கேபிட்டல் வந்து ஸ்காப்ஜி இதோடைய கரன்சி வந்து மெசிடோனியா தினார் ஓகேங்களா இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவங்களுக்கு நான் இப்போ செகண்ட் கொஷின் வந்து கேட்க போகிறேன் ஃபார்ம் பேஸ்டு கோட்ஸ்னால் என்ன அது ரயில்வே ரிலேட்டடாக இதை பற்றி என்னன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதை பற்றி தெரிய வரும் அதுக்கடுத்து மார்ச் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது சென்னை போர்ட் ட்ரஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்த காமராஜர் போர்ட் லிமிடெட் இருக்கு இல்லைங்களா அவங்களுடைய சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை வந்து சென்னை போர்ட் ட்ரஸ்ட் வந்து வாங்கிக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த போத் போர்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செப்பரேட் என்டிட்டி தனித்தனியாக தான் நடக்க போகுது இந்த காமராஜர் போர்ட் லிமிடெட் வந்து ஒரு கார்பரேட் ஃபர்மாக இருக்க போது சென்னை போர்ட் ட்ரஸ்ட் வந்து ஒரு க்ளீன் கார்கோவாக இருக்க போது தட் இஸ் ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்க போது கிளீன் கார்கோவாக தான் இது வந்து இருக்க போகுது பட் காமராஜர் போர்ட் ட்ரஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் அடிஷ்னல் கெப்பாசிட்டி கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து எது எதுலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பல்க்கு ட்ரை அண்ட் லிக்விட் கார்கோவெலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க இது எல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தீபா அப்படின்னு ஒன்று இருக்குது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அசட் மேனேஜ்மென்ட் இவங்களுடைய டிஸ் இன்வெஸ்ட்மென்ட் டார்கெட் வந்து இருக்குங்க தட் இஸ் என்னென்னா நிறைய பப்ளிக்ல இருக்கிறது எல்லாமே ப்ரைவேட்டுக்கு மாத்திட்டு இருக்காங்க டிஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டார்கெட்டா வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஃபினான்ஷியல் இயரில் அதில் வந்து இந்த டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ க்ரோர் ருபீஸ் வந்து இதுக்கு வந்து இதில் சாட்டிஸ்ஃபை ஆக போகுது தட் இஸ் இதுக்கு கீழே வந்து இது வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து இப்போது நம்ம சென்னை போர்ட் ட்ரெஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னையில் இருக்கு சேர்மேனாக இப்போ யார் இருக்காங்கன்னா பி ரவீந்திரன் அவர்கள் இருக்காங்க தென் அதுக்கடுத்து காமராஜர் போர்ட்டில் வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து சென்னையில் தான் இருக்குது இதோடைய சேர்மேன் அண்ட் எம்டி யார் இருக்காங்கன்னா சுனில் பலிவால் வந்து இருக்காங்க அதுக்கடுத்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போ நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வெரி பிக்கெஸ்ட் ஸ்கீம் தட் இஸ் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து இல்லைங்களா அவங்க இவங்க தான் வந்து தி டிஸ் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க இந்த ஸ்கீம் வழியாக என்ன பண்ண போகிறாங்கன்னா கோவிட் நைன்டீனில் வந்து அஃபெக்ட் ஆகிற பீப்புளுக்கு இந்த ஸ்கீம் வழியாக வந்து இந்த ஸ்கீம் கீழே வரப்போகுதுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க பிரிங் த காஸ்ட் ஆஃப் டெஸ்டிங் அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இதுக்கு கீழே வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா இந்த பிஎம்ஜே பற்றி சொல்லணுன்னா இது வந்து வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது ஃபுல்லி ஃபினான்ஸ் பண்ணுறது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டே பண்ணிடுறாங்க டூ தௌசண்ட் எட்டீன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க இதோடைய மேஜர் எய்மு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்கிங் நெசசரி இன்டர்வென்ஷன் இன் ப்ரைமரி செகண்டரி அண்ட் டேர்சரி ஹெல்த் கேர் ஓகேங்களா மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்டரி அண்ட் டர்சரி ஹெல்த் கேருக்கு பெருசாக எந்த ஒரு ஸ்கீமும் கிடையாது இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து இதுக்கு தான் அதிகமாக கண்ட்ரிபியூட் பண்ண போது செகண்ட்ரி ஆண்ட் டர்ஷரினா லைக் ஒரு சர்ஜரி அந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் செலவாகக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இந்த செகண்டரி அண்ட் டர்ஷரி ஹெல்த் சிஸ்டம்க்கு கீழே வந்துடும் ஓகேங்களா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வழியாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தருவாங்க ஓகேங்களா இது வழியாக தான் இந்த கோவிட் நைன்டீனும் வரப்போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இதால் பெனிஃபிட்டாக போகிறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து புள்ளி ஏழு நாலு கோடி போர் ஃபேமிலிஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க பிஎம்ஜேஏஓன்றதை முன்னாடி கொடுத்துருந்தாங்க இதோடைய சிஇஓ இப்போ யார் இருக்காங்கன்னா டாக்டர் இந்து பூஷன் இந்த குரோர் ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா இந்த பத்து கோடி ஃபேமிலிஸை வந்து எதுக்கு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் படி தான் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு கோவிட் இஷ்யூ ஏதாவது வந்துச்சுனாலும் எந்த ஃபண்டு வழியாக அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது ஜப்பானுடைய பிஎம் சின்சோ அப்படி இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் பிரசிடண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தாமஸ் பச் வந்து போஸ்பான் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க தட் இஸ் அந்த டைமில் கொரோனா அதிகமாக இருந்ததுனால டோக்கியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து வேர்ல்டுமமிக்கால் தள்ளி போடப்பட்டுருச்சு எப்போது ஆக்சுவலி நடக்கிறதா இருந்ததுன்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் டூ ஆகஸ்ட் நைன் டூ தௌசண்ட் வரைக்கும் நடக்கிறதா இருந்தது அதை போஸ்ட்பான் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கு மாற்றிட்டாங்க இது தான் ஃபர்ஸ்ட் டைமுங்க ஒலிம்பிக்ஸுடைய ஹிஸ்ட்ரியில் நூற்றி நாற்பத்தி சாரி நூற்றி இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு கேன்சல் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்போ கேன்சல் பண்ணாங்கன்னா வேர்ல்டு வார் டைமில் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அது எப்போ போன்ற மாதிரி பார்க்கலாம் பாருங்கள் ஒலிம்பிக் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஒரு தடவை பெர்லினில் நடக்க வேண்டியது நம்ம கேன்சல் பண்ணப்பட்டுச்சு அதுக்கடுத்து நைன்டீன் ஃபார்ட்டியில் டோக்கியோவில் நடக்க வேண்டியது இருந்தது கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கடுத்து லண்டனில் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் நடக்க வேண்டியது கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கடுத்து இப்போ தான் வந்து நூற்றி நாற்பத்தி சாரி நூற்றி இருபத்தி நாலு வருஷம் கழித்து இப்போது திருப்பியும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு இது வந்து நெக்ஸ்ட்டு எப்போ நடக்க போகுதுன்னா சண்ட் டுவெண்ட்டி ஒனில் நடக்க போகுதுன்னு சொன்னோம் இல்லையா டுவெண்ட்டி தேர்டு ஜூலை டு எயித் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து நடக்க போகுதுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இது எதோட பேரில் நடக்கும்னா டோக்கியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒலிம்பிக்ஸுன்ற பேரில் தான் நடக்கும் டுவெண்ட்டி ஒன்னுன்ற பேரில் நடக்காது அதுக்கடுத்து இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி பற்றி பார்க்கலாம் இது வந்து டுவெண்ட்டி தேர்டு ஜூன் எயிட் அண்ட் நைன்டி ஃபோரில் வந்து ஃபார்ம் பண்ணாங்க இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாசைனில் இருக்குது தட் இஸ் இன் ஸ்விட்சர்லாண்டில் இந்த பாயிண்ட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து மார்ச் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது இன் ஆர்டர் டு ப்ரொமோட் த டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுடைய கரூர் வைஷியா பேங்க் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இன் இண்டியான்னு சொல்லுவாங்க இவங்க வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ப்ரீ பெய்ட் வேலட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதோடைய பேர் வந்து என் காசு மை கேஷ்னு சொல்லுவாங்க தமிழில் அதுதான் என் காசு அப்படின்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க கரூர் தமிழ்நாடுல இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு கீழே வருதுன்னா கரூர் வேஷியா பேங்க்குக்கு குவிட் கேஷ் மூமெண்ட்டுன்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது அதுக்கு கீழே தான் இந்த என் காசு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க இதோடைய கார்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா லைக் என்எஃப்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அது வழியாக தான் வந்து இந்த கார்டு ஃபங்க்ஷன் ஆக போகுது ஜஸ்ட் இதோடைய கான்செப்ட் எப்படி இருக்க போகுதுன்னா டேப் அண்ட் கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பை கஸ்டமர்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே வந்து இது அவைலபிளாக இருக்க போகுது இந்த கார்டை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆப் என்ன ஆப் வழியானா டீலைட் ஆப் வழியா யூபிஐ நெஃப்ட் இது வழியாகவும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த கரூர் வைஷ்யா பேங்க்குடைய கஸ்டமராக இல்லாதவங்க கூட கேஒய்சி தட் இஸ் நோ நோய் கஸ்டமர் கைட்லைன்ஸுக்கு கீழே இந்த கார்டை வந்து நம்ம வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கேஒய்சி சாரி கரூர் வைஷ்யா பேங்க் பற்றி பார்க்கலாம் இதோடய ஹெட் குவார்ட்டர் வந்து கரூர் தமிழ்நாடுல தான் இருக்குது எம்டிஎன்சிஇஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ இப்போ யார் இருக்காங்கன்னா பிஆர் சேஷாத்ரி இருக்காங்க கரூர் வைஷ்யா பேங்க்குடைய டேக் லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மார்ட் வே டூ பேங்க் ஓகேங்களா அதுக்கடுத்து மார்ச் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்போது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் கோயிங் டு பிகன் சப்ளையிங் வேர்ல்ஸ் உடைய கிளீனஸ்ட் பெட்ரோல் அண்ட் டீசல் வந்து கொடுக்க போகிறோம் கண்ட்ரி ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐஓசி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து நேஷனுடைய பிக்கெஸ்ட்டு ஆயில் ஃபம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அக்ராஸ் த கண்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டாயிரம் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது அங்கே வந்து பிஏ சிக்ஸுக்கான அல்ட்ரா லோ சல்ஃபர் கிரேடு ஃபியூவல் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க என்னோட டு ரெடியூஸ் த பொயூஷன் ஃப்ரம் த வெக்கல்ஸ்க்காக தான் கிட்டத்தட்ட இந்த லோ சல்ஃபர் கிரேட் இருக்கு இல்லைங்களா கிட்டத்தட்ட எவ்வளோ கம்மியாக இருக்க போதுனா டென் பிபிஎம் சல்ஃபர் தான் இருக்க போகுது இந்த எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்க போகுதுன்னா கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லைங்களா அதோட எமிஷன் ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக இந்த பிஏ சிக்ஸ் ஃபியூவெல் வந்து இருக்க போகுதுன்றதை சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ் த்ரீ வந்து ஈரோ த்ரீ ஸ்டாண்டர்டில் கொண்டுட்டு வந்தது டூ தௌசண்ட் டெனில் வந்துச்சு அதில் கிட்டத்தட்ட இந்த சல்ஃபர் கண்டென்ட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிபிஎம் இருந்தது அதுக்கடுத்து ஏழு வருஷம் கழிச்சு தான் பிஎஸ் ஃபோர் வந்து ஃபிஃப்டி பிபிஎம்மாக அதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இப்போ மூணு வருஷம் கழித்து இப்போ டென் பிபிஎம் இதுக்கு வந்து குறைச்சிருக்காங்க இந்த பாயிண்ட்லாம் பார்த்துக்கோங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது இதோடைய சேர்மேன் வந்து சஞ்சீவ் சிங் அதுக்கடுத்தது மார்ச் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு நம்ம வேர்ல்டு வாட்டர் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம் இதோடய தீம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இது எதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது எதுக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குது இல்லைங்களா வாட்டர் சானிடேஷன் ஃபார் ஆல் பை டூ தௌசண்ட் தேர்ட்டின்றதை இதை வந்து பூர்த்தி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வேர்ல்ட் வாட்டர் டே வந்து நம்ம செலிப்ரேட் இருக்கோம் இன் ஆர்டர் டு ஸ்ட்ரென்தன் த வாட்டர் செக்யூரிட்டி அண்ட் எஸ்டாப்ளிஷ் சஸ்டெயினபிள் அண்ட் வாட்டர் சப்ளை அப்படிங்கிற பேரில் தான் இதை கொண்டுட்டு வராங்க ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க நல்ல பியோர் வாட்டர் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது தான் இவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதுக்கடுத்து மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு வேர்ல்டு மீட்டரலாஜிக்கல் டே இதை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா வேர்ல்டு மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இது ஏன் வந்து மார்ச் ட்வெண்ட்டி தேர்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அந்த வருஷம் நைன்டீன் ஃபிஃப்டி அப்போ தான் டபிள்யூஎம்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வருஷத்துலேருந்து வேர்ல்டு மீட்ரலாஜிக்கல் டே மார்ச் டுவெண்ட்டி தேர்டில் இருந்து நம்ம செலிபிரேட் பண்ணுறோம் அன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனிவா சுட்சர்லாண்டில் இருக்குது இப்போ உங்களுக்கு நான் தேர்டு கொஷின் வந்து கேட்க போகிறேன் ஒரு செல்ஃப் ஸ்க்ரீனிங் பாட் வந்து கிளாரான்னு ஒன்று இருக்குது அதை யாரை கொண்டுட்டு வந்தால் எதுக்காக கொண்டுட்டு வந்தான்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கடுத்து மார்ச் டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு யூஎன் வந்து எயித்து வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் நூற்றி ஐம்பத்தி ஆறு கண்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுடைய பாயிண்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் த்ரீ இவங்க நம்ம இந்தியா வந்து நூற்றி நாற்பத்தி நாலாவது ரேங்கில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து செவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ நைன் பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் ஃபின்லேண்ட் வந்து இருக்காங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹேட்ரிக் கடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் மூணு வருஷமாக இவங்க தான் டாப் பிளேஸில் இருக்காங்க இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பேஸ்ட் அப்பான் வேர்ல்ட்ஸ் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்ற பட்டியலில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு கண்ட்ரியில் இந்தியா நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்துல இருக்காங்கன்றது ரொம்பவே ஒரு மோசமான விஷயந்தான் இதோடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாப்பினஸ் இன் தி என்விரான்மெண்ட் அதை வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சு தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா ரேங்க்டு அமௌங்க் த லீஸ்ட் ஹாப்பி கண்ட்ரிஸில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர்லையாச்சும் பரவாயில்ல நூற்றி நாற்பதாவது இடத்துல இருந்தோம் இந்த டைம் நூற்றி நாற்பத்தி நாலாவது இடத்துக்கு போயிட்டோம் எதுன்னா பின்லாண்ட் டென்மார்க் சுவிட்சர்லாந்து ஐஸ்லாண்ட் அண்ட் நார்வே ரொம்பவே லீஸ்ட் ஹாப்பி கண்ட்ரிஸில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது தட் இஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கிறது ஆஃப்கானிஸ்தான் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்த்து ப்ளேஸில் இருக்கிறது சவுத் சூடான் ஒன் ஃபிஃப்டி ஃபோர்த்து ப்ளேஸில் இருக்கிறது ஜிம்பாவே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்